வாழ்க வளமுடங்கை. வணக்கம் தோங்கலாங்கம்மா. வாழ்க வளமுடங்கை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ், வாழ்க குருவே துணை. சான்றோர் பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும், வாழ்க வளமுடன். இன்று நாம ஞான களஞ்சியம் பகுதி ஒன்றுல வாழ்வின் உரிமை என்ற தலைப்புல சுவாமிஜி கொடுத்திருக்கக்கூடிய கவிதை 763வது கவிதை பார்க்க இருக்கோம். கவிதை: மெய் விளக்கம், வாழ்க்கை இன்பம், இவ்விரண்டும் மனித குல உயர் வாழ்வின் சுதந்திரமாம். மையமாக அனைவருக்கும் பொருட்கள் மற்றும் மனித உறவும் வேண்டும். சமூக கூட்டால் ஐயமின்றி, அச்சம் பகை போட்டியின்றி, அனைவரும் தம் உரிமை பெற்று இனிது வாழ்ந்து, உய்ய ஒரு உலக பொது ஆட்சி மூலம் உறுதி செய்ய வேண்டும். இதை நோக்கி வாழ்வோம் அப்படின்னு நமக்கு வாழ்க்கை தத்துவத்துல வாழ்வின் நோக்கம் என்ன அப்படின்னு மகரிஷி கொடுத்திருப்பாங்க. இறை உணர்வு அறநெறியும் அப்படிங்கிறது ஒண்ணு. இறை ஆற்றலை உணர்ந்து லயத்து வாழ்வதே வாழ்வின் நோக்கமாக இருக்கலாம் அப்படிங்கிறது. இப்போ இங்க நம்ம முதல் வரியில பார்த்தோம் அப்படின்னா, மெய் விளக்கம், வாழ்க்கை இன்பம், இவ்விரண்டும் மனித குல உயர் வாழ்வின் சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் இறையாற்றலை பற்றிய ஒரு தெளிவு நிச்சயமாக இருக்க வேண்டும். மெய் விளக்கம் அவசியம் இருக்கணும். அது அவனுடைய வாழ்க்கை சுதந்திரம் அப்படின்னு சொல்றான். இப்ப சுதந்திரம் அப்படின்னா என்ன, யாராவது பிடிச்சிட்டு இருக்காங்களா அப்படின் பொழுது அது தடையின்றி கிடைக்கணும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அது போய் சேரணும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல சுதந்திரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோ மெய் விளக்கம் ஒவ்வொரு உயிர், ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு விஷயம். அதே நேரத்துல அவன் வாழும் பொழுது வாழ்க்கை இன்பம், அந்த வாழும் காலத்துல இன்பமயமாக வாழணும் அப்படிங்கிறது தான் எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆசை, என்னன்னா இன்பமாக வாழணும் அப்படிங்கிறது தான். ஆனா இன்றைய சூழல் அவன் அப்படியே அந்த ஒரு பழக்கம் வழக்கத்துல பல விதமான மாற்றங்கள் மாறுதல்கள்லாம் உருவானதுனால இன்னைக்கு அந்த இன்பத்தின் மறுபெயராம் துன்பமாயும் அப்படிங்கிற அந்த துன்பத்தையும் மனிதன் அனுபவித்து கொண்டிருக்கிறான். அதை வந்து நீங்கணும், இது வந்து இன்பமாக வாழணும், மெய் விளக்கம் பெறணும், இது இரண்டும் ஒவ்வொரு மனிதனும் உயர் வாழ்வின் சுதந்திரம், அவனுடைய வாழ்க்கை நல்ல ஒரு உயர்ந்த நிலையில இருக்கணும்னா இது ரெண்டும் அவனுக்கு கிடைச்சி ஆகணும். சரி, இதுல என்ன சொல்றாங்க, மையமாக அனைவருக்கும் பொருட்கள் மற்றும் மனித உறவும் வேண்டும். சமூக கூட்டால் ஐயமின்றி, அச்சம் பகை போட்டியின்றி, இதுல இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் கிடைக்கணும். இது கிடைக்கணும்னா இன்னும் என்ன வேண்டி இருக்கும் அப்படின்னா, இன்னைக்கு நமக்கு அடிப்படை தேவைகள்லாம் இருக்கே அது எல்லாருக்குமே பொதுவா கிடைக்கணும். அது வந்து இந்த மனித உறவும், அதாவது ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஒரு நல்ல ஒரு சுமூகமான உறவு வேண்டும். இப்ப ஒருத்தரை பார்க்கும் பொழுது ஒரு பயம், ஒருத்தரை பார்க்கும் பொழுது ஒரு வஞ்சம், ஒரு அந்த அறுகுணங்கள், வேண்டாத அறுகுணங்கள், அந்த அறுகுணங்கள் எல்லாம் இருக்கவே கூடாது. அது வந்து சீரமைக்கப்பட்ட பின் இருக்கக்கூடிய அந்த நல்ல குணங்களாக மாறணும். அதற்கு காரணம் என்ன பாத்தீங்கன்னா, இன்னைக்கு சூழ்நிலை இருக்கக்கூடிய அது ஐயமின்றி அப்படிங்கிற அந்த வார்த்தை ஏன் அப்படி பார்த்தோம்னா, இன்னைக்கு பறித்துண்ணல், பதுக்குதல், வஞ்சம், யாரை எப்ப எப்படி போட்டு தள்ளலாம், எங்க குழி பறிக்கலாம் அப்படிங்கிற மாதிரிதான், அந்த நண்டு கதை மாதிரிதான், ஒரு நண்டு மேல ஏறினா இன்னொரு நண்டு பிடிச்சு இழுத்துடுங்கிற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வந்து எனக்கு வேணும், எனக்கு வேணும், என் வாழ்க்கை, என் குடும்பம், என் சமூகம் அப்படிங்கறதுலயே தான் போயிட்டு இருக்கு. அதெல்லாம் மாறணும். அதனாலதான் மனித உறவு வந்து மையமாக எல்லாருக்கும் பொதுவாக சென்ட்ரலைஸ்டா பண்ணி ஆகணும். இதுக்கும் வந்து அனைவரும் தம் உரிமை பெற்று இனிது வாழ்ந்து உய்ய ஒரு உலக பொது ஆட்சி வேண்டும் அப்படி சொல்றாங்க.
இது வந்து நமக்கு எழுவகை திட்டம் அப்படிங்கிற ஒரு தலைப்பிலேயே சுவாமிஜி கொடுத்துருக்கக்கூடிய அந்த கவிதையில சொல்லியிருப்பாங்க. ஓர் உலக ஆட்சி உயர் ஒழுக்கத்தோடு உலகினிலே குழந்தைகளை வளர்க்கும் திட்டம் அந்த பாடல்லையும் இந்த ஓர் உலக ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மாநிலத்தில இருந்து இன்னொரு மாநிலத்துக்கே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. ஒரு மாநிலத்துல அக்செப்ட் பண்ணக்கூடிய ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இன்னொரு மாநிலத்துல பண்ண முடியறது இல்லை. இப்ப நமக்கு இங்க கரண்ட்லயே பார்த்தோம்னா எஜுகேஷன் சிஸ்டம் கல்வி முறையிலேயே பார்த்தோம்னா ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு விதமா சொல்லிட்டு இருக்கு. ஒரு மாநிலம் இந்த மொழி தேவைங்கிறது, ஒரு மாநிலம் மொழியே வேண்டாம் எங்களுக்கு இது போதுங்கிறது. இப்போ அது மாதிரி ஒரு அடிப்படையிலேயே இன்னும் சமரசம் அப்படிங்கிறதோ ஒரு யூனிஃபார்மிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீரமைத்த ஒரு நிலைமையோ இல்லை. இப்போ அதெல்லாம் மாறணும். இப்போ இங்க மாநிலத்துக்குள்ளேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கிற இந்த சூழ்நிலையில நம்மளுடைய நோக்கம் நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்கணும்னா ஓர் உலக ஆட்சி வரணும் அப்படிங்கிற உறுதியான அந்த ஒரு நோக்கம் நமக்குள்ள வரணும் அப்படிங்கிறாங்க. அதுதான் ஐயம் இன்றி. இப்ப மறுபடியும் நம்ம இரண்டாவது லைன்லன்னு பார்த்தோம் அப்படின்னா மையமாக அனைவருக்கும் பொருட்கள் மற்றும் மனித உறவும் வேண்டும். நமக்கு எல்லா பொருட்களும் கிடைக்கணும், அடிப்படை தேவைகள் அத்தனையும் எல்லாருக்கும் கிடைக்கணும். சமூக கூட்டால் எல்லாம் எப்படின்னா சோசியலைஸ்டா, ஒருத்தர் உழைக்கிறது ஒருத்தர் உட்காந்து சாப்பிடுறது அப்படின்னா தான் அந்த பிரச்சனையே வருது. எல்லாருமே இத்தனை மணி நேரம்னா அது அத்தனை பேரும் பகிர்ந்து அந்த வேதாத்திரியத்துல 14 திட்டங்கள் சொல்ற மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேலை செய்யணும், ஒவ்வொருத்தருக்கும் ஈக்குவலைஸ்டா எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒரு தன்மையில சமூக கூட்டால். அந்த சமூக கூட்டம் என்பது அப்படிதான் ஒரு ஒரு இடத்துல எல்லாருக்கும் பொது சமையல், பொதுவான கல்வி, கல்வி வந்து இலவசமாக எல்லாருக்கும் கிடைக்கணும், அந்த ஆன்மீக கல்வியும் கொடுக்கணும், மெய் விளக்கம் என்ற அந்த கல்வி திட்டம் வரணும். ஆக அத்தனையுமே சமூக கூட்டால் ஐயமின்றி. இப்ப எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப யாரை பார்த்தும் யாரும் பயப்பட தேவையில்லை, பறிக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ அச்சம் பகை போட்டி இதெல்லாம் அங்க இருக்கவே இருக்காது. அப்ப எப்ப இருக்காது இதெல்லாம், இதெல்லாம் இல்லாம ஒவ்வொருத்தருக்கும் அந்தந்த உரிமை கிடைக்கணும். அனைவருக்கும் தம் உரிமை பெற்று இனிது வாழ்ந்து உய்ய, இப்படி எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை அமையணும் அப்படின்னு நினைச்சு பார்த்தாலும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும், எல்லாம் அவங்கவுங்க ஒரு குறிப்பிட்ட நேரம் வேலை பண்ணா போதும். அப்புறம் அந்த கேளிக்கைகள் அழகா சொல்லியிருப்பாங்க சுவாமிஜி, அந்த எவ்வளவு நேரம் நம்ம வேலை பண்ணணும், எவ்வளவு நேரம் மாலை நேரத்துல வந்து கேளிக்கைகள் கூத்துகள் இருக்கணும், குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்து எப்படி எல்லாம் சாப்பிடணும்னு. இன்னைக்கு ஒருத்தர் உள்ள நுழைஞ்சா ஒருத்தர் வெளியில போயிட்டு இருப்போம் வேலைக்குன்னுட்டு. ஒருத்தருக்கு நைட் டியூட்டினா ஒருத்தர் டே டியூட்டி, ஒருத்தருக்கு 36 hours ஒர்க், இப்படி எல்லாம் அவசியமே இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் பொதுவாக எல்லாத்துக்குமே சீரான ஒரு உலக பொது ஆட்சி வேண்டும். இது எப்படி எல்லாம் வேணும்னு நம்ம மனதுக்குள்ள எண்ணத்துக்குள்ள நல்ல அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேர்மறை எண்ணங்கள் இதுதான் வேணும். அதாவது இது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறத விட எது வேணும்னு நினைக்கிறது இன்னுமே வலிமை வாய்ந்தது, அதுதான் முறையானதுன்னு கூட. இப்போ அந்த மாதிரி என்ன தேவையோ அதற்கான எண்ணத்தை நமக்குள்ள போட்டு அதை நோக்கி நாம வாழணும், அதை நோக்கி நம்மளுடைய பயணம் வாழ்க்கை பயணம் அமையணும். அப்படி நம்மளுடைய எண்ணம் செயல் சொல் செயல் இதெல்லாம் அமைஞ்சுது அப்படின்னா நிச்சயமாக ஒரு உலக ஆட்சி அமையும் என்பதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. இது நம்ம ஒவ்வொருடைய வாழ்வின் உரிமை என்பதனாலேயே இதற்கு இந்த தலைப்பையும் சுவாமிஜி கொடுத்திருக்காங்க. மெய் விளக்கமும் வாழ்க்கை இன்பமும் எல்லாருக்கும் எப்பொழுதும் தடையின்றி கிடைக்கணும், அதற்கு எல்லா அடிப்படை தேவைகளும் அச்சமின்றி எல்லாருக்கும் கிடைக்கணும். இது எல்லாம் நமக்கு கிடைக்கணும்னா ஓர் உலக பொது ஆட்சி அமையும் அமைய வேண்டும் அப்படிங்கிற ஒரு உயர்ந்த எண்ணத்தை வான்காந்த களத்தில் பதிய வைத்து இந்த ஒரு கருத்தினை நிறைவு செய்து கொள்வோம். வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.